ஸோ நம்ம தொப்புளை சுற்றி 72,000 நரம்புகள் இருக்குங்க. ஆமாங்க, உண்மைதான். ஸோ ஒரு மனிதன் இறந்தாலுமே அது ஒரு 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடியானது உயிர்ப்போடு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கிற தொப்புள் கொடி தான் தாய்மையில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எல்லா உணவுமே சப்ளை பண்ணுற ஒரு ஃபுட் பைப்பாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ இதை என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் கண் எரிச்சல், முழங்கால் வலி, மூட்டு வலி, உடல் நடுங்கிறது, சோம்பல், இந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி, இதில் நான் சொல்லாத பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இதில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஒரு 3 சொட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் தொப்புள் குடியை சுற்றி ஒரு லைட்டாக அந்த 3 சொட்டை விட்டுட்டு அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிரும், இல்லாட்டி அந்த பிரச்சனையோட வீரியமாச்சு குறையும். ஸோ இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அந்த மசாஜிங் முறையாக தான் பயன்படுத்திட்டு வராங்க. வளர்ந்துக்கு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா நம்ம பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விளக்கணையோ 3 சொட்டு தொப்புள் குடியை சுற்றி தேய்ப்பாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் ஒரு மனிதன் இறக்குற வரைக்குமே பயன்படுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 3 சொட்டு எண்ணெயை உங்கள் தொப்புள் குடியை சுற்றி நைட்டு மசாஜ் பண்ணிட்டு காலையில் படுத்து எழுந்திரிங்க, கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சே தீரும். சரிங்க, இன்னொரு நல்ல வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.